மாணவர்களுக்கு வணக்கம். இணைகோடுகள் என்ற பாடத்தில் கடந்த கிளாஸில் நாம் படித்தது மூன்றோ அதற்கதிகமோ இணைகோடுகள் எந்த ஒரு கோட்டினையும் வெட்டி கொள்வது ஒரே விகிதத்திலாகும் என படித்துக்கொண்டோம். அந்த கருத்தினுடைய சில பயன்பாடுகளை இந்த கிளாஸில் நாம் கலந்துரையாடப் போகிறோம். பாருங்கள், இங்கொரு கோடு வரையப்பட்டுள்ளது. அந்த கோட்டிலிருந்து 6 சென்டிமீட்டர் தூரத்தில் ஏ என்ற ஒரு புள்ளி. இந்த கோடிற்கும் ஏ என்ற புள்ளிக்கும் உள்ள செங்குத்து தூரம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இப்போது ஏயிலிருந்து 9 சென்டிமீட்டர் தூரத்திலும் 12 சென்டிமீட்டர் தூரத்திலும் பி சி என்ற இரண்டு புள்ளிகள். இப்போது ஏபிசி என்ற மூன்று புள்ளிகளை இணைத்து கொண்டால் நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும் அல்லவா? அந்த முக்கோணத்தில் பிசி என்ற பக்கத்திலிருந்து செங்குத்து தூரம் ஏக்குள்ள செங்குத்து தூரம் 6 சென்டிமீட்டர், அதேபோல் ஏபி என்ற பக்கம் 9 சென்டிமீட்டரும் ஏசி என்ற பக்கம் 12 சென்டிமீட்டரும். இந்த முக்கோணத்தில் பிசி என்ற பக்கத்திற்கு இணையாக 2 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு கோடு வரைய போகிறோம். பாருங்கள், பிசி என்ற கோட்டிற்கு இணையாக 2 சென்டிமீட்டர் தூரத்தில் அந்த பிற இரண்டு பக்கங்களையும் வெட்டும்படி ஒரு கோடு வரைந்துள்ளது. அந்த கோடு பிற இரு பக்கங்களை டிஇ என்ற புள்ளிகளில் வெட்டிக்கொள்கிறது. அதாவது டிஇ என்ற கோடு பிசிக்கு இணையாகும். பிசி என்ற கோடு முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் அல்லவா? அந்த பக்கத்திற்கு இணையாக பிற இரு பக்கங்களை டிஇ என்ற புள்ளிகளில் வெட்டும்படி ஒரு கோடு வரைந்துள்ளது. அந்த கோடுக்கும் பிசி என்ற பக்கத்துக்கும் இடையே உள்ள தூரம் 2 சென்டிமீட்டர். பிறகு இந்த கோடிற்கும் ஏக்கும் உள்ள தூரம் எவ்வளவாக இருக்கும்? அப்போது 2 சென்டிமீட்டர் ஏற்கனவே நாம் எடுத்துக்கொண்டோம். 6 மீதி உள்ளது 4 சென்டிமீட்டர் அல்லவா? இப்போது ஏ வழியாக ஒரு இணைகோடு வரைந்தால் அந்த கோடிற்கும் இந்த டி என்ற கோடிற்கும் உள்ள தூரம் 4 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது இந்த மூன்று இணைகோடுகளுக்கிடையே உள்ள தூரங்கள் 2 சென்டிமீட்டரும் 4 சென்டிமீட்டரும் ஆகும். இந்த 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் என்பதுதான் இந்த கோடுகளுக்கிடையே உள்ள தூரங்களின் விகிதம். அதாவது 2:4. 2:4 என்றால் அது 1:2. 2-இன் ஒரு இருமடங்கு தான் 4. எனவே அந்த விகிதம் 1:2. இப்போது இந்த மூன்று இணைகோடுகள் ஏபி என்ற கோட்டையும் வெட்டிக்கொள்கிறது, ஏசி என்ற கோட்டையும் வெட்டிக்கொள்கிறது. அவை இரண்டும் முக்கோணத்தினுடைய இரண்டு பக்கங்கள். ஏபி என்ற பக்கத்தை ஏடி எனவும் பிடி எனவும் இரண்டு துண்டுகளாக வெட்டிக்கொள்கிறது. ஏபியினுடைய மொத்த நீளம் எவ்வளவு? அது 9 சென்டிமீட்டர். அந்த 9 3 பிரித்தால் 1/3 என்று கிடைக்கும். அதாவது பிடியினுடைய நீளம் 1/1, டிஏயினுடைய நீளம் 2/2. அப்போது பிடி என்பது 3 சென்டிமீட்டர் ஆகும். டிஏ என்பது அதனுடைய இருமடங்கு 6 சென்டிமீட்டரும் கிடைக்கும். அதாவது 3-ம் 6-ம் கூட்டும் போது நமக்கு 9 என கிடைக்கும். பிடியினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர், டிஏயினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர். 3:6 என்பது 1:2. இந்த மூன்றோ அதற்கதிகமோ இணைகோடுகள் எந்த ஒரு கோட்டையும், பாருங்கள், செங்குத்து கோட்டை 2:4 என்ற விகிதத்தில், அதாவது 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. அப்போது ஏபி என்ற கோட்டையும் அதே விகிதத்தில் தான் பிரித்து கொள்ளும். அது 3:6 இருக்கும். ஏனெனில் தொகை 9 கிடைக்க வேண்டும். அப்போது 3:6 என்றால் 3/6, 1/2 என கிடைக்கும். பிடி பை டிஏ சமம் 3/6 சமம் 1/2. அப்போ பிடிக்கும் டிஏக்கும் உள்ள விகிதம் 1:2. இப்போது பாருங்கள், ஏசி என்ற பக்கத்தையும் வெட்டிக்கொள்கிறது அல்லவா? அது எந்த புள்ளியில் வெட்டிக்கொள்கிறது? இ என்ற புள்ளியில். அதாவது சிஇக்கும் ஏஇக்கும் உள்ள விகிதம் இதே 1:2 இருக்க வேண்டும். அப்போது சிஇ எவ்வளவு என்று பாருங்கள். சிஇ 4 சென்டிமீட்டர், இஏ என்பது 8 சென்டிமீட்டர். 8-ம் 4-ம் கூட்டும் போது தொகையான 12, நீளத்தினுடைய 12 கிடைக்கும். இப்போது சிஇஇஏ பாருங்கள் எவ்வளவு என்று. 4/8 சமம் 1/2. அதாவது இந்த 2 துண்டுகளின் விகிதங்கள் ஏபி என்ற
பக்கம் வெட்டுபடும் இரண்டு துண்டுகளின் விகிதம் அதே விகிதத்தில்தான் ஏசி என்ற பக்கமும் வெட்டுபடுகிறது. பாருங்கள், இந்த ஒரு முக்கோணத்தில் பிசி என்ற பக்கத்திற்கு இணையாக ஒரு கோடு வரைந்துள்ளது, அது டி. அந்த கோடு பிற இரு பக்கங்களையும் வெட்டி கொள்ளும் விகிதம் 1:2, 1:2. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? அதாவது ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு எந்த முக்கோணத்திலும் ஒரு பக்கத்துக்கு இணையாக வரையும் கோடு பிற இரு பக்கங்களையும் ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்ளும். ஏபிசி என்ற முக்கோணத்தில் பிசி என்ற பக்கத்திற்கு இணையாக வரையும் கோடு டி என்ற கோடு, அந்த கோடு ஏபி என்ற பக்கத்தை எந்த விகிதத்தில் வெட்டுகிறதோ அதே விகிதத்தில் தான் ஏசி என்ற பக்கத்தையும் வெட்டி கொள்ளும். இங்கு கவனிக்க வேண்டியது, அந்த மூணாவது கோடு நமக்கு தேவையே இல்லை. இந்த இரண்டு கோடுகள் இருந்தாலே போதும், ஏ என்ற புள்ளி வழியாக அந்த இணை கோடு வரைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முக்கோணத்தினுடைய பக்கங்களை வெட்டி கொள்வது டி என்ற கோடு மட்டும்தான். எனவே எந்த முக்கோணத்திலும் ஒரு பக்கத்துக்கு இணையாக வரையும் கோடு பிற இரு பக்கங்களையும் ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்ளும். இது முக்கியமான ஒரு கருத்து. இப்போது இணையாக வரையும் போது ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்கிறது. ஒரே விகிதத்தில் வெட்டி கொண்டால் அந்த கோடுகள் இணையாகுமா? அதாவது ரெண்டு பக்கங்களை ஒரே விகிதத்தில் வெட்டும் கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகுமா? அதையும் சோதித்து பார்ப்போம். கவனியுங்கள், பாருங்கள், இங்கு ஒரு முக்கோணம் உள்ளது, ஏபிசி என்ற முக்கோணம். அந்த முக்கோணத்தில் ஏபி என்ற பக்கத்தினுடைய மொத்த நீளம் 6 சென்டிமீட்டர், அது டி என்ற புள்ளியால் 2:4 ஆக பிரிக்கப்படுகிறது. ஏசியினுடைய நீளம் 7.5 சென்டிமீட்டர், அது இ என்ற புள்ளியால் 2.5 ஆக பிரிக்கப்படுகிறது. இப்போது பிசி என்ற பக்கத்திற்கு இணையாக டி வழியாக ஒரு கோடு வரைந்தால் அது இ வழியாகவும் செல்ல வேண்டும். ஏனெனில் இந்த ஏபி என்ற பக்கமும் ஏசி என்ற பக்கமும் ஒரே விகிதத்தில் பிரிக்கும் புள்ளிகள் தான் இந்த டியும் இயும். அப்போது அந்த ஒரே விகிதத்தில் பிரிக்கும் போது நாம் டி வழியாக ஒரு கோடு வரைந்தால் அது கண்டிப்பாக இ வழியாகவும் செல்ல வேண்டும் அல்லவா? அப்படியெனில் பாருங்கள், AD:DB சமம் AE:TC சமம் 1:2. எனவே டி வழியாக வரையும் கோடு அது இ வழியாகவும் செல்கிறது. இந்த ரெண்டு இணை கோடுகள் அது கண்டிப்பாக பிசிக்கு இணையாகவும் இருக்கும். அதாவது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களை ஒரே விகிதத்தில் பிரிக்கும் கோடு மூன்றாவது பக்கத்துக்கு இணையாகும். அதாவது இதற்கு முன்னாடி நாம் படித்த அந்த கருத்தின் எதிர்மறையும் சரியாகும் என்று அர்த்தம். ஒரு பக்கத்திற்கு இணையாக வரையும் கோடு பிற இரு பக்கங்களையும் ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்ளும். அதே போல் இரண்டு பக்கங்களை ஒரே விகிதத்தில் வெட்டும் கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இணையும் ஆகும். இது முக்கியமான ஒரு கருத்து. இனி இப்போது நாம் படித்த இந்த கருத்து ஒரு ஒரு முக்கோணத்தில் எப்படியெல்லாம் பயன்படுகிறது என பார்க்கலாம். பாருங்கள், ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் இங்குள்ளது. அதில் டி என்ற புள்ளிகள் ஏசியினுடைய மையப்புள்ளியும் பிசியினுடைய மையப்புள்ளியும், அதாவது ஏசியின் மையப்புள்ளி டி பிசியின் மையப்புள்ளி இ, அவற்றை இணைத்து ஒரு கோடு வரைந்துள்ளது டி என்ற கோடு. இந்த கோடு ஏபிக்கு இணையாக இருக்கும் என நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது சிடிஇ என்ற மூன்று உச்சிகளை சேர்த்து ஒரு முக்கோணம் நாம் வரைந்து கொள்ளலாம். அது பச்சை நிறத்தில் இருக்கு. இப்போது ஏபி என்ற பக்கத்தின் மையப்புள்ளி எஃப் எனில் டிஎஃப்ம் இஎஃப்ம் இணைக்கும் போது மறுபடியும் இரண்டு முக்கோணங்களும் கிடைக்கிறது அல்லவா? அந்த முக்கோணங்களில் கவனியுங்கள், ஏசி என்பது எஃப்இக்கு இணையாகும். ஏசி என்ற கோட்டிற்கு இணை எஃப்இ, ஏனெனில் இந்த எஃப்ம் இஎம் பிற இரு பக்கங்களின் மையப்புள்ளிகள் ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்கிறது. அப்படியெனில் அது மூன்றாவது பக்கத்திற்கு இணை. அதே போல் பாருங்கள், எஃப்டி என்ற பக்கம் பிசிக்கு இணையாகும் அல்லவா? இப்போது நமக்கு பாருங்கள், இங்கு 4 முக்கோணங்கள் கிடைத்துள்ளது. இவ்வாறு 4 முக்கோணங்கள், இந்த
DEF என்ற மூன்று புள்ளிகள் இந்த பெரிய முக்கோணத்துடைய மூன்று பக்கங்களின் மையப்புள்ளிகளாகும். அவற்றை இணைக்கும் போது நமக்கு மொத்தம் நாலு முக்கோணங்கள் கிடைக்கிறது. பச்சை, நீலம், சிகப்பு, மஞ்சள். இதில் கவனியுங்கள், இந்த ரெண்டு முக்கோணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இந்த முக்கோணங்கள் சேரும்போது நமக்கு என்ன வடிவம் கிடைக்கிறது பாருங்கள். டி என்ற கோடு ஏஎஃப் என்ற கோட்டிற்கு இணையல்லவா? அப்படியெனில் கண்டிப்பாக இந்த இந்த வடிவம் என்ன வடிவமாக இருக்கும்? இந்த ரெண்டு முக்கோணங்களும் சேரும் வடிவம். அது ஒரு இணைகரமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த இணைகரத்தில் கவனியுங்கள், இந்த இரண்டு கோணங்கள், டியில் உள்ள பச்சை நிற கோணமும் எஃபில் உள்ள பச்சை நிற கோணமும், இந்த ரெண்டு கோணங்களை எடுத்துக்கொண்டால் அந்த ரெண்டு கோணங்கள் என்பது டி என்ற கோடும் ஏஎஃப் என்ற கோடும் இணை கோடுகள். அவற்றை டிஎஃப் என்ற கோடு வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய இரண்டு கோணங்கள் அல்லவா? இந்த கோணங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அது என்ன? இந்த கோணங்களை பற்றி ஏழாம் வகுப்பில் படித்திருக்கிறோம். ஒன்றுவிட்ட கோணங்கள். இந்த ரெண்டும் ஒன்றுவிட்ட கோணங்கள் அல்லவா? டியில் உள்ள இந்த பச்சை கோணமும் எஃபில் உள்ள பச்சை கோணமும். அப்படியெனில் இந்த இரண்டு கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்களும், அவற்றின் சிறப்பு என்ன? அந்த ஒன்றுவிட்ட கோணங்கள் சமமாகும். ஒரு இரண்டு இணை கோடுகளை ஒரு கோடு வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் எனப்படுத்தியிருக்கிறோம். அப்படியெனில் இந்த ரெண்டு பச்சை கோணங்களும் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் சமமாக இருக்கும். இப்போது பாருங்கள், இந்த சிகப்பு கோணங்கள், அவையும் ஒன்றுவிட்ட கோணங்கள் அல்லவா? அதுவும் சமம்தானே. அப்படியெனில் இந்த இரண்டு முக்கோணங்கள் கவனியுங்கள், நீல முக்கோணமும் மஞ்சள் முக்கோணமும், அதில் டிஎஃப் என்ற பக்கம் பொதுவாக இருக்கக்கூடிய பக்கம் அல்லவா? டிஎஃப் என்ற பக்கம், அந்த பக்கத்தில் உள்ள பிற இரு கோணங்கள், ஒன்று பச்சை கோணம், ஒன்று சிகப்பு கோணம் நீல முக்கோணத்தில், அதே போல் மஞ்சள் முக்கோணத்தில் பச்சை கோணம், சிகப்பு கோணம். பச்சை கோணம் பச்சை கோணத்திற்கு சமம், சிகப்பு கோணம் இதில் மஞ்சள் முக்கோணத்தில் உள்ள சிகப்பு கோணத்திற்கு சமம். ஒரு பக்கமும் அதில் உள்ள இரண்டு கோணங்களும், ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு பக்கமும் அதில் உள்ள இரண்டு கோணங்களும் மற்றொரு முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்திற்கும் அதிலுள்ள இரண்டு கோணங்களுக்கும் சமமானால் அந்த முக்கோணங்களை பற்றி நாம் எட்டாம் வகுப்பில் படித்திருக்கிறோம். அந்த முக்கோணங்களை என்ன முக்கோணங்கள் என்று சொல்லலாம்? ஆம், அவை சம முக்கோணங்களாகும். எந்த இரு முக்கோணங்கள்? ஏஎஃப்டி என்ற முக்கோணமும் இடிஎஃப் என்ற முக்கோணமும் சம முக்கோணங்களாகும். அந்த சம முக்கோணங்களில் சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்களும் சமமாகும். அப்படியெனில் பாருங்கள், இந்த பச்சை முக்கோணத்துக்கு எதிரான பக்கம் எது? நீல முக்கோணத்தில் அந்த பச்சை கோணத்துக்கு எதிரான பக்கம் ஏஎஃப் என்பது. அதே போல் மஞ்சள் முக்கோணத்திலோ பச்சை கோணத்துக்கு எதிரான பக்கம் எது? டிஇ. அதாவது ஏஎஃப் என்பது டிஇக்கு சமமாகும். ஏஎஃப் சமம் டிஇ. இதனுடைய அர்த்தம் என்ன? F என்பது ஏபியினுடைய மையப்புள்ளி அல்லவா? அப்படியெனில் ஏஎஃபும் டியும் சமமானால் இந்த டி என்பது ஏபியினுடைய பாதியாகும். டி என்பது டி என்ற கோடு ஏபி என்ற பக்கத்தின் பாதியாகும். டி என்ற கோடு என்ன கோடு பாருங்கள்? இந்த முக்கோணத்தில் ஏசி என்ற பக்கத்தினுடையவும் பிசி என்ற பக்கத்தினுடையும் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோடு அல்லவா? அந்த கோடு மூன்றாவது பக்கத்திற்கு இணை என இதற்கு முன்னாடி படித்துக் கொண்டோம். இப்போது இணை மட்டுமல்ல, அவை பாதியும் கோடாகும். எப்போது பாதியாகும்? இந்த மையப்புள்ளிகளை இணைக்கும் கோடாக இருந்தால்தான். அந்த வெட்டி கொள்ளும் விகிதம் 1:1 இருந்தால் அந்த டி என்ற கோடு ஏபி என்ற பக்கத்தின் பாதியாகும். அதே போல் பிற இரு முக்கோணங்களை எடுத்துக்கொண்டால், சிகப்பு மஞ்சளும் எடுத்துக்கொண்டால் எஃப்இ என்ற பக்கம் ஏசியின் பாதியாகும். அதே போல் டிஎஃப் என்ற பக்கம் பிசியின் பாதியாகும். அப்படி தெரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் நீளம் மூன்றாவது கோட்டின் நீளத்தின் பாதியாகும். இது முக்கியமான ஒரு கருத்து. இப்போது நாம் படித்த இந்த கருத்துக்களை
ஒரு முக்கோணத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கு ஏபிசி என்ற முக்கோணம், அதில் டிஇஎஃப் என்பது ஒவ்வொரு பக்கங்களினுடைய மையப்புள்ளிகளை அவற்றை இணைத்த ஒரு கோடும், கோடு ஒரு முக்கோணம் வரைந்திருக்கும், அது மஞ்சள் நிற முக்கோணம். இப்போது டிஎஃப், டி என்பது ஏபியினுடைய பாதி, டிஎஃப் என்பது பிசியினுடைய பாதி, அதேபோல் எஃப்இ என்பது ஏசியினுடைய பாதி. இது நமக்கு தெரியும். இப்போது கவனியுங்கள், எஃப்இலிருந்து ஒரு ஏ பேபிக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். எஃப் வழியாக ஏபிக்கு ஒரு செங்குத்து கோடு, அதாவது இந்த செங்குத்து கோடு ஏபி என்ற பக்கத்தின் மைய குத்துக்கோடு ஆகும். இனி பாருங்கள், ஈ வழியாகவும் ஒரு மைய குத்துக்கோடு, அவை ரெண்டும் வெட்டி கொள்கிறது. அதேபோல் ஏசியினுடையவும் மைய குத்துக்கோடு, மூன்று மைய குத்துக்கோடுகளும் பாருங்கள் ஒரே புள்ளி வழியாக செல்கிறது. இந்த மையக்குத்து கோடுகள் கவனியுங்கள், உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் முக்கோணத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த மையக்குத்து கோடுகள் உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணத்தில் டியிலிருந்து எஃப்இ என்ற பக்கத்திற்கு வரையும் செங்குத்து அல்லவா அந்த ஒவ்வொரு கோடுகளும். கவனியுங்கள், ஒரு உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்திற்கு வரையும் செங்குத்து கோடுகள் ஆயிற்று. இந்த ஒவ்வொரு கோடுகளும் பெரிய முக்கோணத்தினுடைய மையக்குத்து கோடுகள், அவை ஒரே புள்ளி வழியாக கடந்து செல்லும் என வட்டங்கள் என்ற பாடத்தில் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணத்தில் அந்த மையக்குத்து கோடுகள் பாருங்கள் ஒரு உச்சியிலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு வரையும் செங்குத்து கோடு அல்லவா. அந்த மூன்று செங்குத்து கோடுகளும் அப்படியெனில் ஒரே புள்ளி வழியாக செல்ல வேண்டும் அல்லவா. அதாவது எந்த முக்கோணத்திலும் ஒவ்வொரு உச்சியிலிருந்தும் எதிர்ப்பக்கத்துக்கு வரையும் செங்குத்து கோடுகள் ஒரே புள்ளி வழியாக செல்லும். இது இப்போது நாம் படித்த கருத்து என்ன? ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரையும் கோடு அதன் பிற இரு பக்கங்களையும் ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்ளும். இனி அந்த கருத்தினை பயன்படுத்திய ஒரு கேள்வியை செய்து பார்ப்போம். பக்க எண் 93 உள்ள முதல் கேள்வி. படத்தில் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் மையப்புள்ளியிலிருந்து அடிப்பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரையப்பட்டுள்ளது. ஒரு செங்கோண முக்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் கர்ணத்தின் மையப்புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்து கோடு. அப்போது இந்த பக்கமும் இந்த பச்சை நிறக்கோடும் ஏ கீழே உள்ள கோட்டிற்கு, கீழே உள்ள பக்கத்திற்கு செங்குத்துக்களாகும். பெரிய செங்கோண முக்கோணத்தின் மூன்றாவது பக்கத்தின் நீளத்தையும் சிறிய செங்கோண முக்கோணத்தின் எல்லா பக்கங்களின் நீளங்களையும் கணக்கிடுக. பெரிய முக்கோணத்தில் அடி கீழே உள்ள பக்கம் 8 சென்டிமீட்டர், அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் கர்ணம் 10 சென்டிமீட்டர், அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பெரிய பக்கத்தை கண்டுபிடிக்க எளிதில் முடியும், ஏனென்றால் அது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் பித்தகோரஸ் கோட்பாட்டினை பயன்படுத்தி கொள்ளலாம், அதனால் அந்த பக்கத்தை நம்மால் எளிதில் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இந்த சிறிய முக்கோணத்தில் இந்த கோடு, பச்சை நிற கோடு ஒரு சிறிய முக்கோணம் உருவாக்குகிறது அல்லவா, அதனுடைய பக்கங்களை எப்படி கண்டுகொள்வது, அதுதான் இந்த கேள்வி. பாருங்கள், அந்த படத்தை இவ்வாறு வரைந்து கொள்ளலாம். ஏ பி சி என்ற உச்சிகளுக்கு பேர் கொடுத்தால் கீழே உள்ள பக்கம் 8 சென்டிமீட்டர், கர்ணம் 10 சென்டிமீட்டர். அந்த 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கர்ணத்தின் மையப்புள்ளியிலிருந்து கீழே உள்ள செங்குத்து வரையப்பட்டிருக்கு. இப்போது இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தில் பிசி என்ற பக்கத்தை கண்டுகொள்வது எப்படி? ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு செங்குத்து பக்கங்களில் ஒன்றின் நீளத்தை கண்டுபிடிப்பதற்கு கர்ணத்தின் வர்க்கத்திலிருந்து பிற பக்கத்தினுடைய வர்க்கத்தை கழித்து அந்த எண்ணினுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியெனில் 10 வர்க்கத்திலிருந்து 8 வர்க்கத்தை கழித்து அந்த எண்ணினுடைய வர்க்கமூலம். 10 வர்க்கம் எவ்வளவு? 10 100. 8 வர்க்கமோ? 8 64. 100 64 கழிக்க வேண்டும், 36 என கிடைக்கும். 36 வர்க்கமூலம் எத்தனை? அது 6 சென்டிமீட்டர். அதாவது பிசி என்ற பக்கத்தினுடைய நீளம் 6 சென்டிமீட்டர் ஆகும். இது கேள்வியில் கேட்கப்பட்ட முதல் பாகம்.
அந்த பெரிய முக்கோணத்தினுடைய மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடித்து விட்டோம். இனி இந்த சிறிய முக்கோணத்தினுடைய எல்லா பக்கங்களையும் கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காக நாம் இந்த கர்ணத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து தான் அந்த கோடு வரையப்பட்டிருக்கு. அந்த புள்ளிக்கு டி என பெயர் கொடுத்தால் டியிலிருந்து ஒரு செங்குத்து வரையப்பட்டிருக்கு. அந்த கீழே உள்ள புள்ளியை இ என பெயர் கொடுக்கலாம். அப்படியெனில் டி மையப்புள்ளியானதால் ஏடியும் டிசியும் சமமாக இருக்க வேண்டும். அப்படியெனில் அதனுடைய மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர் எனில் ஏடி 5 சென்டிமீட்டர், டிசி 5 சென்டிமீட்டர். இப்போது பாருங்கள், இந்த சிறிய முக்கோணத்தினுடைய கர்ணத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம். மேலும் பாருங்கள், இந்த டி என்ற கோடு ஏபிக்கு செங்குத்து என சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் பிசியும் செங்குத்து தான். அப்படியெனில் 2 செங்குத்துக்கள் இவை இரண்டுமே ஏபிக்கு 2 செங்குத்துக்கள். அப்படியெனில் இந்த டி என்ற கோடும் பிசி என்ற கோடும் எவ்வாறு இருக்கும்? அவை இரண்டும் கண்டிப்பாக இணையாகத்தான் இருக்கும். அதாவது இடி இணையாகும் பிசி, ரெண்டு இணை கோடுகள். இந்த இணை கோடுகள் கவனியுங்கள், அதில் பிசி என்ற பக்கம் முக்கோணத்தினுடைய ஒரு பக்கம் அல்லவா? அந்த பக்கத்துக்கு இணையாகத்தான் இந்த டி என்ற கோடு வரையப்பட்டிருக்கு. மேலும் டி என்பது மையப்புள்ளியும் கூட. அப்படியெனில் அந்த கோடினுடைய நீளம் இந்த மூன்றாவது பக்கத்தினுடைய பாதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதாவது ஆறினுடைய பாதிதான் டி என்ற கோடு. மேலும் இந்த கோடு பிற இரு பக்கங்களை ஒரே விகிதத்தில் வெட்டி கொள்ள வேண்டும் தானே? இந்த ஏசி என்ற கர்ணத்தை சம விகிதத்தில் வெட்டுகிறது, 5 5 ஆக வெட்டுகிறது எனில் ஏபி என்ற நீளத்தை எவ்வாறு வெட்டி கொள்ள வேண்டும்? அதுவும் அதே விகிதம் என்பதால் அதனுடைய நீளம் மொத்த நீளம் 8 என்பதால் 8 ஐ 2 ஆக வெட்டும். அது 4 4. இப்போது பாருங்கள், சிறிய முக்கோணத்தில் ஏயினுடைய நீளத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோம். அது எத்தனை? 4 சென்டிமீட்டர். இனி டியினுடைய நீளம் ஆறினுடைய பாதியாகும். அது 3 சென்டிமீட்டர். அதாவது இந்த முக்கோணத்தினுடைய சிறிய முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் 5 4 3 என கண்டுகொள்ளலாம். இது நாம் படித்த அந்த கருத்தினுடைய பயன்பாடு ஆகும். இவ்வாறு இந்த பகுதியில் உள்ள எல்லா கேள்விகளையும் இந்த கருத்தினை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். இனி இந்த பாடத்தில் வருகின்ற மிக முக்கியமான இன்னொரு கருத்தினை கூட படிக்க உள்ளோம். அதனை பார்ப்போம். கவனியுங்கள், பாருங்கள், இங்கு ஏபிசி என்ற ஒரு முக்கோணம், அதில் ஏபியின் மையப்புள்ளி டி. இப்போது இந்த ஏபியின் மையப்புள்ளியான டிக்கு சியிலிருந்து ஒரு கோடு வரையப் போகிறோம். அதாவது சி என்ற உச்சியிலிருந்து அதன் எதிர்ப்பக்கமான ஏபியின் மையப்புள்ளிக்கு ஒரு கோடு, அந்த சிகப்பு கோடு. அந்த சிகப்பு கோடுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது, அது மையக்கோடு ஆகும். அதாவது முக்கோணத்தின் ஒரு உச்சியையும் சி என்ற உச்சியையும் எதிர்ப்பக்கத்தின் மையப்புள்ளியையும் டி இணைக்கும் கோடு முக்கோணத்தின் மையக்கோடு ஆகும். அது எல்லா முக்கோணத்திலையும் அவ்வாறு வரையும் கோடிற்கு மையக்கோடு என்று பெயர். பாருங்கள், ஒரு முக்கோணத்தில் ஒரு உச்சியிலிருந்து ஒரு மையக்கோடு வரை எந்த முக்கோணத்திலையும் வரைந்து கொள்ள முடியும். அதில் ஏயிலிருந்து வரைய முடியும், பியிலிருந்தும் வரைய முடியும். அப்போது ஒரு முக்கோணத்தில் மொத்தம் 3 மையக்கோடுகள் நம்மால் வரைய முடியும். அதில் ஒரு மையக்கோடு தான் இந்த சிடி என்பது. இனி ஏசி என்ற பக்கத்தின் மையப்புள்ளியை இ என எடுத்துக்கொண்டால் இந்த பியையும் ஈயையும் இணைக்கும் போது அந்த கோடிற்கும் மையக்கோடு என்றுதான் பெயர். இந்த சிகப்பு கோடுகள் இரண்டுமே மையக்கோடுகள். இனி கவனியுங்கள், இந்த டியும் ஈயும் அதது பக்கங்களின் மையப்புள்ளிகள் அல்லவா? அவற்றை இணைத்து ஒரு நீலக்கோடு வரைந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த டி என்ற கோடு, அந்த கோடு பிசிக்கு இணையுமாகும், பிசியினுடைய பாதியுமாகும். அது நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதாவது டியின் நீளம் என்பது பிசியின் பாதி, பிசி என்ற நீளத்தின் பாதியாகும். இது ஏற்கனவே நாம் படித்த விஷயம். இனி கவனியுங்கள், இந்த 2 மையக்கோடுகளும் வெட்டும் புள்ளிக்கு ஜி என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். இந்த ஜியையும் பியையும் சி, ஜிபிசி என்ற ஒரு புதிய முக்கோணம் நம்மால் கண்டுகொள்ள முடியும் இந்த படத்தில். அந்த ஜிபிசி என்ற முக்கோணத்தில் ஜிபி என்ற பக்கத்தின் மையப்புள்ளி பி எனவும் ஜிசி என்ற பக்கத்தின் மையப்புள்ளியை கியூ எனவும் எடுத்துக்கொண்டால் கீழே உள்ள முக்கோணத்தில் 2 பக்கங்களின் மையப்புள்ளிகள் பியும் கியூயும், அந்த 2 புள்ளிகளை இணைத்து இன்னொரு கோடு வரைகிறோம். அந்த கோடும் பிசிக்கு இணையுமாகும், அதனுடைய பாதியுமாகும்.
இப்போது பாருங்கள் இந்த ரெண்டு நீல கோடுகளை பற்றி நம்மால் என்ன சொல்ல முடியும் அவை ரெண்டுமே பிசியினுடைய பாதி பிசிக்கு இணையும் கூட அப்படியெனில் அவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று எவ்வாறு இருக்கும் அவை ரெண்டுமே ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் அதாவது இந்த நீல கோடுகள் இரண்டும் சம கோடுகள் அவை இணை கோடுகளும் கூட அந்த ரெண்டு கோடுகளை வைத்துக்கொண்டு நம்மால் ஒரு இணைகரம் உருவாக்க முடியும் பாருங்கள் பி டி என்ற கோடும் கியூ இ என்ற கோடும் இணைத்தால் இந்த வடிவத்திற்கு என்ன பெயர் அது ஒரு இணைகரமாகும் இந்த இணைகரத்தில் எட்டாவதில் நாம் படித்திருக்கிறோமே இணைகரம் அதனுடைய சிறப்புகள் என்னவெல்லாம் ஒரு இணைகரத்தில் பாருங்கள் பி என்ற கோடிற்கு என்ன பெயர் அது ஒரு மூலை விட்டம் கியூ டி என்ற கோடோ அதுவும் இன்னொரு மூலை விட்டம் அவை இரண்டும் இங்கே வெட்டி கொள்கிறது ஜி என்ற புள்ளியில் வெட்டி கொள்கிறது அந்த ஜி என்ற புள்ளி இந்த மூலை விட்டங்களை என்ன செய்யும் அது ரெண்டும் சமபாகம் செய்யும் அது மூலை ஒரு இணைகரத்தினுடைய சிறப்பு ஆகும் அதாவது ஒரு இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று சமபாகம் செய்யும் அதனுடைய அர்த்தம் இந்த ஜி கியூயும் ஜி டியும் சமமாகும் மேலும் ஜி பியும் ஜிஇயும் சமமாகும் அது ஒரு இணைகரத்தின் மூலை விட்டங்களின் சிறப்பு ஆகும் இப்போது கவனியுங்கள் இந்த ஜிபி என்ற கோட்டின் மையப்புள்ளிதான பி என்பது அப்படியெனில் ஜிபியும் பிபியும் சமம் அல்லவா இப்போது நாம் பிஜியும் ஜிஇயும் சமம் என கண்டுபிடித்து விட்டோம் அதேபோல் ஜிபியும் பிபியும் சமம் ஏனென்றால் பி எனில் பி என்ற புள்ளி ஜிபியின் மையப்புள்ளி இங்கேயும் அவ்வாறுதான் ஜி கியூயும் கியூசியும் சமம் இப்போது ஜி கியூயும் ஜி டியும் சமம் அதாவது இந்த ரெண்டு சிகப்பு நிறத்திலுள்ள மையக்கோடுகளும் மூணு சமபாகங்களாக பிரிக்கப்படுகிறது அல்லவா அதாவது பிபி சமம் பிஜி சமம் ஜிஇ மேலும் சி கியூ சமம் கியூசி சமம் சிடி இந்த ரெண்டு மூலை இந்த ரெண்டு மையக்கோடுகளும் இந்த ரெண்டு மையக்கோடுகளும் மூன்று சமபாகங்களாக பிரிக்கப்படுகிறது அப்படியெனில் பாருங்கள் இந்த ஒரு முக்கோணத்தினுடைய எந்த மையக்கோடுகள் வெட்டும் புள்ளி அவற்றை எந்த என்ன விகிதத்தில் பிரித்து கொள்கிறது 2:1 என்ற விகிதத்தில் பிரித்து கொள்கிறது பாருங்கள் இதில் மூணாவது மையக்கோடு வரைந்தாலும் அவ்வாறு தான் இருக்கும் ஒரு உச்சி இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் பாருங்கள் AG:GF சமம் 2:1 எந்த முக்கோணத்தினுடைய மையக்கோடுகள் ஒரே புள்ளி வழியாகவும் செல்லும் மேலும் அப்புள்ளி முக்கோண மையம் என்று பெயர் இந்த ஜி என்ற புள்ளிக்கு அந்த மையக்கோடுகள் வெட்டும் புள்ளியான ஜி என்ற புள்ளிக்கு முக்கோண மையம் என்று பெயர் அது எல்லா மையக்கோடுகளையும் உச்சியிலிருந்து அதது உச்சியிலிருந்து 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் அதனுடைய அர்த்தம் AG:GF சமம் 2:1 BG:GE சமம் 2:1 CG:GD சமம் 2:1 அதது உச்சியிலிருந்து இந்த மையப்புள்ளி வரைக்கும் உள்ள தூரம் இரண்டு பாகம் அதற்கு பாக்கியுள்ளது ஒரு பாகம் அதாவது 2:1 என்று அந்த மையக்கோடுகளை வெட்டிக்கொள்ளும் இது இந்த பாடத்தில் வரும் இன்னொரு முக்கியமான கருத்து இந்த கருத்துடன் இந்த பாடம் முடிவடைகிறது அடுத்த பாடத்தில் அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்